அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்து. அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, சகோதரிகளே, நாம் சென்ற வகுப்பிலே சூரத்து நாஸ் எப்படி தஜ்வீதோட ஓதுறது என்பதை நம்ம பார்த்தோம். இன்றைய வகுப்பில் இன்ஷா அல்லாஹ் சூரத்துல் ஃபலக் எப்படி ஓதுறது என்பதை நம்ம இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். بسم الله الرحمن الرحيم. قل اعوذ برب الفلق. எப்படி? قل اعوذ برب الفلق. இது ஃபலக் ன்னு போக கூடாது, ஃபலக் ன்னு அடிச்ச மாதிரியும் சொல்ல கூடாது, ஃபலக் ன்னு போக கூடாது. ரெண்டுக்கு நடுவுல قل اعوذ برب الفلق ஃபலக் அப்படி பட்டு மேலே தெரிக்கிற மாதிரி இருக்கணும். قل اعوذ برب الفلق. ஏன் அப்படி சொல்றோம்? ரைட், ஐந்து எழுத்துக்கள் வசனத்துல கடைசியில வந்தால், நம்ம என்ன செய்வோம்? கொஞ்சம் உடைச்சு ஓதுவோம். அதுக்கு கல்கலான்னு சொல்லுவாங்க, கல்கலான்னு சட்டம் இருக்கிறது. அதை இன்ஷா அல்லாஹ் விரிவாக நம்ம அடுத்த ஒரு கட்டத்துல பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். இப்ப நம்ம இந்த இடத்துல ஃபலக்கு ஏன் அப்படி ஓதுறோம் என்பதைத்தான் இந்த இடத்துல நம்ம பார்த்தோம். அப்ப கல்கலா என்று சொன்னால் குத்துபு ஜத், காஃப், பா, பா, ஜீம், தால், இந்த அஞ்சு எழுத்துக்களும் வசனத்துல கடைசியில வந்தா நம்ம உடைச்சு ஓத வேண்டும், குலுக்கி ஓதணும் என்று சொல்லுவாங்க. அதே மாதிரி கொஞ்சம் உடைச்சு ஓத வேண்டும். அதே போன்று இதே ஐந்து எழுத்துக்கள் காஃப், பா, பா, ஜீம், தால், இந்த அஞ்சு எழுத்துக்களும் வசனத்துல நடுவுல வரணும், ஆனா சுக்கூன் பெற்று வரணும். வசனத்துல நடுவுல வந்தாலும் கொஞ்சம் உடைக்கணும், ஆனால் வசனத்துல இறுதியில வாரதை போல அல்லாமல் கொஞ்சம் என்ன செய்யணும், உடைக்க வேண்டும். அதுக்கு கல்கலா சுகரான்னு சொல்லுவாங்க, இதுக்கு கல்கலா குபுரான்னு சொல்லுவாங்க. வசனத்துல நடுவுல சுக்குன் பெற்று வந்தா கல்கலா சுகரா, கொஞ்சமா கலக்கி கொஞ்சமா உடைச்சு ஓத வேண்டும், குலுக்கி ஓத வேண்டும். இப்ப இது வசனத்துல கடைசியில வந்திருப்பதுனால நம்ம அப்படியே ஓத வேண்டும், கொஞ்சம் கொஞ்சம் உடைச்சு ஓத வேண்டும். பாருங்க, قل اعوذ برب الفلق. قل اعوذ برب الفلق من شر ما خلق. மின் ஷர்ரி, நம்ம ஏற்கனவே பார்த்தோம் சூரத்து நாஸ்ல, நம்ம பார்த்தோமா இல்லையா? சூரத்து நாஸ் பார்க்காதவங்க அங்க சூரத்து நாச பார்த்து கொள்ளுங்க. அப்ப மின் ஷர்ரி, அதுல இஃபாவுடைய சட்டம் இருக்கிறது, அது நம்ம விரிவாக அந்த வகுப்புல பார்த்துட்டோம். இப்ப நாம என்ன புரிந்து கொள்ளணும்? மின் ஷர்ரின்னு சொல்லக்கூடாது, அதையும் நம்ம பார்த்தோம். மின் ஷர்ரி, அப்ப இந்த இடத்துல நாம் மின் ஷர்ரி மா ஃபலக் வமின் ஷர்ரி காஸிகின் இதா வகப். வகப், வகப், வகப் அப்படி அல்ல, வகப் அல்ல, வகப். இதுவும் கல்கலா, அப்ப பா வந்திருக்கிறது, அப்ப கல்கலா செய்து ஓத வேண்டும். அதே போன்று இன்னும் ஒன்று வந்திருக்கிறது, காசிகின், தன்வீன் சொன்னமா இல்லையா? அதாவது நம்ம பாருங்க, நீங்க குர்ஆன் எடுத்து பாருங்க, தன்வீன் இருக்கிறது, ரெண்டு கசரா கீழே வந்திருக்குது, காஃபு கீழே ரெண்டு கசரா வந்திருக்குது. அப்ப அதுக்கு பின்னால் அலிஃப் வந்திருக்குது. அப்ப அலிஃப் வந்தால் அலிஃப் ஹம்சா, அது வித்தியாசம் இருக்கிறது. அப்ப இந்த இடத்துல என்ன நடந்திருக்குது? தன்வீனுக்கு பின்னால அலிஃப் ஹம்சா வந்திருக்கிறது. அலிஃப் வந்திருக்கிறதுனால அது நாம் என்ன செய்யணும்? வெளிப்படுத்தி ஓத வேண்டும், வெளிப்படுத்தி ஓத வேண்டும். அலிஃப் ஹம்சான்னு சொல்லி சின்ன வித்தியாசம் இருக்கிறது. இல்ஹாருடைய எழுத்து, இல்ஹாருக்கு ஆறு எழுத்துக்கள் இருக்கிறது. தொண்டை ஹுரூஃபுல் ஹல்க், தொண்டையுடைய எழுத்துக்கள் அந்த ஆறும் இல்ஹாருடைய எழுத்துக்கள். ஹைர், அது இல்ஹார்னா என்ன, இக்லாம்னா என்ன, இதுகாம்னா என்ன, இஃபானா என்ன என்பதை நம்ம அடுத்தடுத்த வகுப்புகளை விரிவாக பார்ப்போம். ஹைர், இந்த இடத்துல பாருங்க, ஏனென்றால் தன்வீனுக்கு பின்னால அலிஃப் வந்திருக்கிறதுனால, விளையம் கொள்றதுக்காக அலிஃப் நான் சொல்றேன், அலிஃப் வந்திருக்கிறதுனால என்ன செய்ய, நாங்க என்ன செய்யணும்? அந்த இடத்துல வெளிப்படுத்தி ஓத வேண்டும், இதா வகப், வெளிப்படுத்தி ஓத வேண்டும். அதே போன்று شر النفاثات في العقد ومن شر النفاثات في العقد ومن شر நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம், அதுல குன்னா இருக்குது, ஏன்? அது இஃபாவுடைய சட்டம். அதே மாதிரி ومن شر النفاثات உச்சரித்து கொள்ள வேண்டும். அப்ப வமின் ஷர்ரின் நஃபாதாதி ஃபில் உகத், உகத் அந்த தால் கல்கலாவுடைய எழுத்து, குத்துபு ஜத், அதை நீங்க எழுதி கொள்ளுங்க, குத்துபு ஜத். அப்ப காஃப், தா, பா, ஜீம், தால். அப்ப பாருங்க,
கடைசியாக வமின் வமின் அப்படி ஓதக்கூடாது. வமின் வமின் ஷர் இஃபா வமின் ஷர் நஃபாதாதி ஃபில் உகத் வமின் ஷர் ஹாஸிதின் இதா ஹஸத் வமின் ஷர் ஹாஸிதின் தன்மீனுக்கு பிறகு அலிஃப் ஹஸத் கல்கலா. அப்படி இதை நம்ம பார்த்ததுதான். திரும்ப நான் அந்த சூறாவை முழுமையாக பார்த்துக் கொள்ளுங்க. قل اعوذ برب الفلق من شر ما خلق ومن شر غاسق اذا وقب ومن شر النفاثات في العقد ومن شر حاسد اذا حسد. அழுத்தமாக ரொம்ப தஜ்வீதுகள்லாம் எடுத்து உங்களுக்கு கஷ்டப்படாம லேசாக எடுத்துக்கொள்வதற்கு வேண்டித்தான் இலகுவான தஜ்வீத் சட்டங்களை மட்டும் உங்களுக்கு மென்ஷன் பண்ணி சொல்லி தருகின்றேன். இன்ஷா அல்லாஹ் நாம் அடுத்த சூரத்துல் இஹ்லாஸோட சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.